இன்று சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர்களின் சேவை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்து பஞ்சபூதங்களில் அதிக அழிவை தருவது நெருப்புதான். தீ விபத்துகளின் போது தம் உயிரை துச்சமென எண்ணி நம் உயிரையும் உடைமைகளையும் காக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு துறையினரை போற்றும் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம்தான் இன்று. ஆரம்ப காலங்களில் ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமே தீயணைப்பு வீரர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வந்தது. கடந்த 1998 டிசம்பர் 2 ஆஸ்திரேலியாவில் உள்ள மேற்கு விக்டோரியாவில் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டது. இதில் சுமார் 660 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்த பயிர்கள், அரிய வகை மரங்கள், மூலிகை தாவரங்கள், வன உயிரினங்கள் தீயில் கருகி நாசமாகின. ஆஸ்திரேலிய நாட்டையே உலுக்கிய இந்த பயங்கர காட்டு தீயை கட்டுப்படுத்த போராடிய தீயணைப்பு படை வீரர்கள் 5 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்தனர். இவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் சர்வதேச தீயணைப்பு படை வீரர்கள் தினத்தை அனுசரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரால் கோரிக்கை எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்தே 1999 முதல் மே 4 தீயணைப்பு படையினர் தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் தீயணைப்பு படையினரின் சேவை என்பது மிகவும் அவசியமானது. ஆனால் அவர்களின் உதவி அடிக்கடி தேவைப்படாததால் தீயணைப்பு துறையின் முக்கியத்துவம் பெரிதாக உணரப்படுவதில்லை. இயற்கை பேரிடர், கலவரம் போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் காக்கும் பணியே எங்கள் பணி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் இவர்களின் சேவை அளப்பரியதாகும். மலமளவென பற்றி பரவும் நெருப்போ, சடசடவென சரிந்து விழும் கட்டிடமோ, உயிர் குடிக்கும் விஷவாயுவோ, ஊரையே கபலீகரம் செய்யும் ஆழி பேரலையோ, மலையை கூட விழுங்கி செரிக்கும் பூகம்பம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் அங்கே உதவிக்கு தீயணைப்பு துறையினரின் கரங்கள் நீளும். ஒரு தீ விபத்து ஏற்பட்டதும் 101 என்ற அவசர எண்ணை அழைத்து சம்பவம் நடந்த இடத்தை தெளிவாக ஏதேனும் ஒரு அடையாளத்துடன் தெரிவிக்க வேண்டும். அந்த அழைப்பு எழும்பூரில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து சம்பவம் நடக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கு தெரிவிக்கப்படும். தீ விபத்து குறித்த தகவல் அறிந்த 20 நிமிடங்களில் தீயணைப்பு படையினர் நவீன கருவிகள் பொருந்திய வாகனத்துடன் செல்வார்கள். அவர்கள் தீப்பற்றாத ஆடைகள், காலணிகள், முகக்கவசங்கள் அணிந்து கொண்டு தீ தடுப்பு பணியில் ஈடுபடுவார்கள். சம்பவம் நடந்த இடத்தை அடைந்ததும் மின்னல் வேகத்தில் செயலாற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வருவர். தமிழகத்தில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த தீயணைப்பு துறை 1967 தனித்துறையாக உருவாக்கப்பட்டது. 1969 நிரந்தரமான தீயணைப்பு துறையாக உருமாறி 2001 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என பெயர் மாற்றம் பெற்றது. நெருப்பை கண்டதும் எல்லோரும் அஞ்சி ஓடும் வேளையில் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் கொழுந்துவிட்டு எரியும் தீயின் சீற்றத்தை தணிக்கும் வீரர்களின் வீரத்தை போற்றுவோம். தியாகத்தை மதித்து கொண்டாடுவோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.